விண்வெளிக்கு பயணம் செய்த இந்தியாவின் முதல் பெண்மணி என்று பெருமைக்குரிய கல்பனா சாவ்லா பல பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஒரு சாதாரண பள்ளியில் படித்து பலர் வியக்கும்படி தன் கனவுகளை ஒரு விண்வெளி பொறியாளராக வாழ்ந்து காட்டினார் கல்பனா சாவ்லா. 41 வயதில் உலக மக்களின் நட்சத்திரமாகி போன ஒரு இந்திய பெண் வீராங்கனையின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை பற்றி விரிவாக காண்போம். கல்பனா சாவ்லா அவர்கள் இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் கர்னல் என்ற ஊரில் ஜூலை 1, 1961 பனாரஸ்லால் சாவ்லாவுக்கும் சன்யோகிதா தேவிக்கும் மகளாக பிறந்தார். இவருக்கு சுனிதா மற்றும் தீபா என்ற 2 சகோதரிகளும் சஞ்சய் என்ற சகோதரனும் இருந்தனர். கல்பனா சாவ்லா தனது ஆரம்ப கல்வியை கர்னலில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார். 1982 சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விமான ஊர்தியியல் துறையில் கல்வி பயின்று இளங்கலை பட்டமும் பெற்றார். பின்னர் 1984 அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். 1986 பவுல்தேரில் உள்ள கொலரடோ பல்கலைக்கழகத்தில் 2 முதுகலை பட்டமும் பிறகு 1988 விண்வெளி பொறியியல் துறையில் முனைவர் பட்டமும் பெற்றார். இவர் முனைவர் பட்டம் பெற்ற உடனேயே நாசா இவரை வரவேற்றது. 1995 நாசா விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்த அவர் அடுத்த 2 கொலம்பிய விண்வெளி ஊர்தியான STS-87 பயணம் செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டார். 1997 மேற்கொண்ட இந்த பயணத்தில் சுமார் 372 மணி நேரம் விண்வெளியில் இருந்து சாதனை புரிந்து வெற்றிகரமாக பூமி திரும்பினார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையையும் பெற்றார். முதல் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா சாவ்லா அடுத்த 5 தன்னுடைய 2 பயணத்திற்கு தயாரானார். 2000 மற்றும் 2002 மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணம் பலதரப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் காலம் கடத்தப்பட்டது. பின்னர் 2003 ஜனவரி 16 விண்வெளி ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவின் கென்னடி நிலையத்திலிருந்து கொலம்பியா விண்கலம் STS-107 என்ற 2 பயணம் விண்ணை நோக்கி தொடங்கியது. விண்கலம் விண்ணை நெருங்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது விண்கலத்தின் வெளிப்புறம் இருந்த ஒரு பகுதி உடைந்து விண்கலத்தின் இடதுபுற இறக்கையில் பலமாக மோதி மிகப்பெரிய துளையை ஏற்படுத்தியது. பாதிப்புகள் பெரிதாக இருந்தும் கூட அவர்கள் வெற்றிகரமாக விண்வெளியை அடைந்தனர். இருப்பினும் அவர்களால் விண்கலத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய இயலவில்லை. இதை பற்றிய செய்தி நாசாவிற்கு அனுப்பப்பட்டாலும் அந்த குறைந்த நேரத்தில் மற்றொரு விண்கலம் அமைத்து அவர்களை பாதுகாப்பாக பூமிக்கு கொண்டு வருவதென்பது முடியாத காரியம் என்பதால் நாசாவும் உதவ முடியாத நிலையில் இருந்தது. வேறு வழியின்றி 16 ஆய்வை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய அவர்கள் சென்ற அந்த விண்கலம் பூமியை அடைய 16 இருந்த நிலையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் வான்பரப்பில் வெடித்து சிதறியது. கல்பனா சாவ்லா உட்பட 7 விலைமதிப்பற்ற விண்வெளி வீரர்களும் பலியாகினர். ஒரு சாதாரண பள்ளியில் படித்து பலர் வியக்கும்படி தன் கனவுகளை நனவாக்கி வாழ்ந்து காட்டியவர் கல்பனா சாவ்லா. பெண்ணினத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டை விளங்கிய அவர் இந்தியாவிற்கு உலக புகழ் சேர்த்தவர் என்றால் அது மிகையாகாது. கனவுகளை கண்டு அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு விடாமுயற்சியோடும் முழு மனதோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தி சென்ற வீரப்பெண்ணை நாம் போற்றுவோம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.